अटः शरदिन्दु सुन्दर रुचिः चेतसि सामे ग्राम देवी अपहृत्य तमः सन्ततम् अर्थान् अखिलान् प्रकाशयतु। ஓகே ஓகே நான் டேட் போடுறேன் அதுல, அதனால நான் தப்ப போடல. 1992 அர்த்தபேதா அர்த்தபேதா அந்த செக்ஷனுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டியா சொல்லிடுறேன். வாசக சப்தா லட்சக சப்தா வியஞ்சக சப்தான்னு மூணு சப்தத்துல இருந்து அர்த்தம் ஏற்படுறது. அதுல வந்து சப்தம் என்ன ப்ராசஸ்னால நமக்கு வந்து அர்த்தம் உண்டாகிறது அந்த ப்ராசஸ் ஒண்ணு தனி. சோ தேர் ஆர் த்ரீ லெவல்ஸ் ஆஃப் இட். அதுல ஃபர்ஸ்ட் வந்து வாசக சப்தா பிரைமரி மீனிங்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் இன்டென்டெட் மீனிங்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் சஜஸ்டட் மீனிங்னு மூணாவது. அதுல பிரைமரி மீனிங் தான் உங்களுக்கு வந்து வாட்சிய அர்த்தம்னு பேரு. அது எதுல இருந்து வந்ததுன்னா நமக்கு வாசக சப்தால இருந்து. இப்போ புஸ்தகம்னு ஒரு சப்தம் யூஸ் பண்ணோம்னா அந்த புஸ்தகம்ங்கிற சப்தம் வந்து வாசக சப்தா, இட் இஸ் த பிரைமரி வேர்டு. அதுல இருந்து வரக்கூடிய மீனிங் நமக்கு என்னன்னா அந்த பொருள், வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஸ் சச், அது வந்து வாச்சியா அர்த்தா மீனிங். இந்த ப்ராசஸ் த்ரூ விச் வி கெட் தட், அதுக்கு பேரு அபிதான்னு பேரு, அதுக்கு சப்தசக்தி, அந்த வியாபாரஹான்னு பேரு. அந்த ப்ராசஸ் from which we get vachaka shabdathilirundu vachyartham kadaikkiradhukku undana process ku abhidavyaparam nu peru. adhe adutathu vandu lakshaka shabdaha gangayam ghoshaha nu oru example ku sonnenna andha ganga angra padamanadu direct ah ungalku vandu ghoshaha angradoda anvayikkadhu ena adula vandu gangavinudaiya vachyartham angradhu ungalku vandu pravaham. அந்த பிரவாகத்துல ஒரு குடிசைங்கிறது இருக்க முடியாது, அதனால அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீரத்துக்கு போறோம், அது லக்ஷணம். நெக்ஸ்ட் வெங்கியம் எடுத்துட்டோம்னா வாச்சிய வாச்சகம் நமக்கு வந்து சரியா முடிஞ்சுடுறது. வியஞ்சக சப்தான்னு சொல்றோம், அந்த சப்தத்துல இருந்து அதனுடைய பிரைமரி மீனிங் நமக்கு கிடைச்சுடுறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டாவது மீனிங் நமக்கு தோன்றது, அது வந்து பிரதியமானம்னு சொல்லி அதை சஜஸ்டட்னு சொல்லி அதை வியங்கியார்த்தகான்னு சொல்றோம். The process by which we get that artham vandu vyanjana. Sariya? So, idha vandu manasla vechindu avar aaramikkarar. Text la vandu arthaha vachyaha cha lakshyaha cha vyangyascha iti tridha mataha nu text la aaramikkarar. Neenga andha paragraph appadi padichu vandrunga. Arthabedaha. Arthabedaha alende. Okay. Adle endu padinga. अधुना भवान् साहित्यदर्पणग्रन्थस्य द्वितीयपरिच्छेदस्य अध्ययनं कुर्वन् अस्ति. इतः पूर्व भवान् वाक्यपदयोः विषये किञ्चित् अध्ययनम् अकरोत्. तस्मिन् सन्दर्भे भवता अनेकवारम् अर्थः इति पदविषये पठितम्. अधुना तस्यैव अर्थः इति पदस्य विषये साहित्यदर्पणदिशा किञ्चित् विचारयामः. அர்த்தங்கிற பதத்துக்கு என்ன மீனிங் சாகித்ய தர்ப்பணம் வழியா ஒரு தாட்ஸ் படி அர்த்தம்ங்கிறது என்னன்னு சொல்ல போறேன். பவான் ஜானாதி ஏவ சர்வேஷாம் சப்தானாம் கச்சித் அர்த்த அவசியம் பவதி இதி அயம் ஹி அர்த்தே வர்ணசையுத்தை சப்தை பவதி பிரத்யேகம் சப்தேஷு கச்சித் அர்த்த நிஹிதோ பவதி ஏவ எஸ்ய சப்தஸ்ய உச்சாரேன यस्य अर्थस्य बोधः भवति स तस्य शब्दस्य अर्थः भवति. यथा राम इति शब्दस्य उच्चारेण दशरथपुत्रस्य बोधो जायते, अतो अस्य रामशब्दस्य अर्थः दशरथपुत्ररूप. अयं शब्दः कदाचित् साक्षात् कमपि अर्थबोधयति, कदाचित् लक्षणया, कदाचित् व्यञ्जनया. एवम् अर्थो द्विविधो भवति, वाच्य लक्ष्य व्यङ्ग्या. व्यङ्ग्याः இதுல வந்து ஒவ்வொரு சப்தமும் பிரத்யேகம் சப்தேஷு கஷ்டித் அர்த்தஹா நிஹிதஹா பவதி. ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஏதோ ஒரு அர்த்தமானது நிஹிதஹானா இட் இஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட், இந்த அர்த்த இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியறது. சப்தத்தை சொன்னோடனே we realize this is that.
this is the meaning. Without any dictionary. ஆமா சோ எஸ்ஏ சப்தசே உச்சாரணேன எந்த சப்தத்தை நம்ம கூறுவதனால் எந்த ஒரு அர்த்தமானது நமக்கு மனசுல புரியுறதோ அதுதான் அந்த சப்தத்தினுடைய அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிறோம். ராமன்னு சொன்ன உடனே தசரத புத்திர ரூபகா நமக்கு மனசுல புரியுறது. பட் அதுல என்னன்னா ப்ராசஸ் என்னன்னா சில சமயம் டைரக்டா தெரியும், கச்சித்து சாட்சாத்து கமபி அர்த்தம் போதேதி கதாச்சித்து லட்சணையா, லட்சணையா புரியும், சில சமயம் வியஞ்சனையா புரியும். அது ஒரு ஒரு இடத்தை பொறுத்து இருக்கு. வெஞ்சனையானா என்ன? வெஞ்சனாங்கிறது சஜஷன். சோ இப்ப ஒரு ஸ்லோகத்துல ராமோஸ்மி சர்வம் சகே அப்படிம்பர், நான் ராமனோல்லையோ அதனால என்னால எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியும், பாவம் சீதை என்ன பண்ணுவாளோ தெரியல அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல வந்து ராமோஸ்மி சர்வம் சகேங்கிறச்சு வாட் டஸ் ஹி மீன் பை தட், நான் ராமன், நான் எத்தனையோ ராட்சசர்களை கொன்னிருக்கேன் அதனால எனக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு, பாவம் சீதைக்கு வந்து அந்த ஒரு இது இல்ல, அவ எப்படிதான் தாங்குவாளோ தெரியல, இவ்வளவு தூரம் நமக்கு கிடைக்கிற மீனிங் வாச்சியார்த்தத்தை தாண்டி இருக்கக்கூடிய மீனிங் மனசுல தோன்றது நமக்கு, அது வியங்கியம்னு பேரு. அதனுடைய அந்த ப்ராசஸ் இஸ் கால்டு வியஞ்சனா வியாபாரா. ஏதேஷாம் ஏதேஷாம் வாச்சிய லட்சிய வெஞ்சனா வெஞ்சனாமார்த்தானாம் போதகாக சப்தாக த்ரிவிதா த்ரிவிதா மன்யந்தே வாச்சக சப்தாக லட்சக சப்தாக வெஞ்சன சப்தாச்சேதி. வாச்சகசப்தை சாட்சா சங்கேதிதக அர்த்தபோதோ ஜாயதே, லட்சகசப்தை லட்சணையா சந்தர்ப்பார்த்த போதிதோ பவதி. அபி ச வெஞ்சகசப்தை வெங்கியஸ்ய அர்த்தஸ்ய அவபோதோ ஜாயதே இத்யேவம் இமே சப்தாக த்ரிவிதா பவந்தி. ஏஷு சப்தேஷு உச்சாரண மாத்திரேண பிரசித்தஸ்ய அர்த்தஸ்ய பிரதிதி பவதி. தே சப்தாக வாசகசப்தாக சந்தி வாசகசப்தேஷு சங்கேதிதக அர்த்த நிகிதோ பவதி. ஏதேஷாம் சப்தானாம் கதன மாத்திரேண அர்த்தக போதகம்யோ பவதி. யதா அஸ்வக கங்கா பர்வதக கச்சதி பசதி பசதி இத்யாதயக உக்தானமே தேஷாம் சப்தானாம் உச்சாரண மாத்திரேண ஏஷு சப்தேஷு நிகிதோ அர்த்தக வாச்சியார்த்தத்தை நமக்கு போதிக்கக்கூடிய சப்தமானது வியாசக சப்தா, லக்ஷ்யார்த்தத்தை போதிக்கக்கூடிய சப்தம் லக்ஷக சப்தா, வியங்கியார்த்தத்தை போதிக்கக்கூடிய சப்தமானது வியஞ்சக சப்தா. வாசக சப்தங்கள்னால சாட்சாத் சங்கேதிதா அப்படிங்கறச்ச சங்கேத கிரகான்னு ஒரு செக்ஷன் நமக்கு படிக்க போறோம் அப்புறமா. அடுத்தது சங்கேத கிரகாங்கிறச்சு ஒரு சப்தத்தை சொன்ன உடனே நமக்கு என்ன தோன்றது, என்ன எது மனசுல நமக்கு டைரக்டா ஒரு மீனிங் ஒரு அர்த்த போதம் ஏற்படுறதோ அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதோ அதுக்கு வந்து அந்த வாச்சக சப்தங்கள்னால ஏற்படக்கூடியதுக்கு வாச்சியார்த்தம். லக்ஷக சப்தம்ங்கிறச்சு லக்ஷணையா சந்தர்ப்பார்த்தகா ஒரு கான்டெக்ஸ்டுவலா இருக்கக்கூடிய மீனிங். அப்போ காக்கா இருக்கிற வீடு ராமனோடது அப்படின்னு சொல்றச்சே எப்ப பார்த்தாலும் காக்கா உட்கார்ந்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஆனா அந்த காக்கா இருக்கிறதுங்கிறது இட் இஸ் ஒரு ஒரு இண்டிகேட்டரி ஃபேக்டர். ஸோ அந்த இண்டிகேட்டரி ஃபேக்டர் நீட் நாட் பி தேர் ஆர் நாட். ஸோ சந்தர்ப்பத்தை பொறுத்து நம்ம வந்து ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒருத்தன் வந்து நான் எதிரி வீட்டுல போய் சாப்பிட போறேன் அப்படின்னா சரி போய் இது விஷத்தை சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா நிஜமாவே விஷத்தை சாப்பிட போறானா இல்ல? எதிரி வீட்டுல சாப்பிடுறதும் விஷத்தை சாப்பிடுறதும் இந்த மாதிரி அது வந்து வெங்கய அர்த்தம், தட் இஸ் தி சஜஸ்டட் மீனிங். ஸோ அவபோதகா இதெல்லாம் சரியா இல்ல? இந்த சப்தங்களை உச்சாரண மாத்திரேன பிரசித்தசிய அர்த்தசிய பிரதீதி பவதி, பிரசித்தமான ஒரு என்ன ஒரு அர்த்தமும் அது மனசுல தோண போறது. தே சப்தாக வாசக சப்தாக அவைகள் தான் வாசக சப்தம். அந்த வாசக சப்தத்தினுடைய சங்கேதிதா அர்த்தா நிகிதாங்கிறச்சு சப்தங்கள்ல இந்த அர்த்தத்தை போதிக்கணுங்கிற ஒரு ஒரு கட்டாயம் அந்த சப்தங்கள்ல இருக்கு. கங்கா அஸ்வஹா இந்த மாதிரி பதங்களை சொன்ன உடனே ஜடிதி குவிக்கா நமக்கு என்ன மனசுல தோன்றதோ அதுதான் அந்த பதத்தினுடைய அர்த்தம். அர்த்தம் புனகா லட்சக சப்தகா வாச்சாரியா பின்னகா பரந்து வாச்சியார்த்தகா சம்பந்திதகா அர்த்தகா போதயதி அர்த்தாத்
यदा शब्दानां वाच्यार्थरूपेण प्रयोगं न कृत्वा तत्सम्बन्धलक्षणार्थरूपेण प्रयोगो विधीयते तर्हि ते शब्दाः लक्षकशब्दाः कथ्यन्ते. यथा कलिङ्गः साहसिकः इत्यर्थः कलिङ्गः इति शब्दस्तु देशविशेषबोधकः स्थानविशेषवाचकः. स्थानवाचके जडपदार्थे कथं साहसिकगुणः भवितुं शक्नोति? अतो अत्र कलिङ्गः इत्यस्य शब्दस्य लक्ष्यार्थः कलिङ्गदेशवासी इति ग्राह्यः. सो लक्षकशब्दम् எடுத்துட்டோம்னா எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் கலிங்கா சாகசிகான்னு ஒரு எக்ஸாம்பிள். கலிங்க தேசத்துல இருக்கக்கூடியவன் சாகசம் புரியக்கூடிய ஒரு சக்தி உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா லிட்ரல் மீனிங் பாக்கணும். கலிங்ககாங்கிறது ஒரு தேச விசேஷ போதகா ஸ்தான விசேஷக போத வாச்சகா அப்படின்னு ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். கலிங்ககாங்கிறது வந்து டைரக்டா தேசத்தை குறிக்கிறது. அந்த அச்சேதனமான ஒரு தேசத்திற்கு சாகசம்ங்கிற ஒரு தர்மம் இருக்கிறதுக்கு சக்தும் குணகா பவித்தும் ந சக்னோதி. அதனால என்ன பண்றோம் கலிங்ககாங்கிறத லட்சியார்த்தமா எடுத்துட்டு கலிங்க தேசவாசி அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். சோ எதா அந்த முன்னாடி டெபினேஷனை பாருங்க, எதா சப்தானாம் வாச்சியார்த்த ரூபேண பிரயோகம் ந கிருத்வா. வாச்சியார்த்த ரூபேணன்னா என்ன? டைரக்டா மீனிங்க வந்து மீனிங்ல பிரயோகம் நம்ம பண்ணல. அந்த வேர்ட பிரயோகம் பண்ணாத தத் சம்பந்த அதுக்கு தொடர்ச்சியா இருக்கக்கூடிய லட்சியார்த்த ரூபேண பிரயோகா விதீயது ஒரு இன்டென்டெட் மீனிங்னு அதுக்காக சொல்றோம். தொடர்ச்சியா இருக்கக்கூடியது அதுக்கும் அதுக்கும் உள்ள சம்பந்தத்தை வச்சு கமபி விசிஷ்டார்த்தம் போதயதி. வெஞ்சகசப்தாக அதீவ சூக்ஷ்மமபி அதஹ தரதி அதஹ முக்யார்த்தாத் லக்ஷ்யார்த்தாத் ச பின்னோ அர்த்தர அர்த்த ஏன சப்தேன அவகம்யதே ச வெஞ்சகசப்தாக கத்யதி. சோ வெஞ்சக சப்தத்திலிருந்து ஒரு விசிஷ்ட அர்த்தம் ஒரு பர்டிகுலரா யூனிக்கா நமக்கு ஒரு மீனிங் வருது விச் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த முக்கியார்த்தம் அண்ட் த லட்சியார்த்தம். அப்படி இருக்கிற ஒரு அர்த்தத்தை நமக்கு போதிக்க கூடியதுதான் வெஞ்சக சப்தா. அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு அந்த வேர்டுக்கு. சூக்ஷ்மமான சப்தம் இத்தேவம் வாச்சக லட்சிய வெஞ்சகா இது த்ரிவிதா சப்தாக பவந்தி. वाचकशब्दैः उच्चारणमात्रेण लोकप्रचलित अर्थबोधो जायते. लक्ष्यशब्दे लक्षणं प्रदाय सन्दर्भार्थे कथितो भवति. अपि च व्यञ्जकशब्दैः समधिकस्य सूक्ष्मस्य अर्थस्य विशिष्ट अर्थस्य वा अवबोधो जायते. வாதக சப்தத்தினால நமக்கு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அர்த்தம் புரியறது. லக்ஷக சப்தத்தினால சந்தர்ப்பத்தை வச்சுட்டு கான்டெக்ஸ்ட் வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்க கூடிய ஒரு அர்த்தம். வெஞ்சக சப்தம்ங்கிறது அந்த பிரைமரி மீனிங்கை விட ஒரு ஒரு அதிகமாக சூக்மமாக இல்ல ஒரு பர்டிகுலரா இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை நமக்கு போதிக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஏதேஷாம் சப்தானாம் அர்த்தா அர்த்தா அப்படி த்ரிவிதா பவந்தி. தேச்ச வாச்சியார்த்த லக்ஷ்யார்த்த வெங்கியங் வெங்கியார்த்த சேபி. சாகித்ய தர்ப்பணே ஆச்சாரியா விஸ்வநாதக அர்த்தபேதான் இதம் உபஸ்தாபயதி. அர்த்தோ வாச்சஸ்ய லக்ஷ்யஸ்ய வெங்கச்சேதி த்ரிதா மதஹ. இத்தம் பவான் ஜானாது அர்த்தம் த்ரிவிதோ பவதி வாச்ய லக்ஷ்ய வெங்கச்சேதி. பவான் அத்ர ஏதான் த்ரிவிதான் அர்த்தான் சம்க்ஷேபேன ஜானாது. तत्र वाच्य वाच्यार्थः अभिधाशक्त्या प्रतिपादितो भवति. अतः वाच्यार्थः मुख्यार्थः अपि कथितः. अस्य प्रतिपादनम् अभिधाशक्त्या जायते. अर्थात् कस्यचित् शब्दः साक्षात् सङ्गेतितार्थो मुख्यार्थः वर्तते. यया शक्त्या व्यापारेण च तस्य मुख्यार्थस्य प्रतीति भवति स वाच्यार्थो वर्तते. यथा गौ इति शब्दस्य साक्षात् सङ्गेतितार्थो वर्तते
சாஸ்யாதிமான் பசுகு அயமேவ சாஸ்யாதிமான் பசுகு கோஷப்தஸ்ய வாச்சார்த்தக வர்த்ததே அஸ்ய அர்த்தஸ்ய பிரதீதிம் காரயந்தி சக்தி அபிதா வர்த்ததே. இப்போ ஒரு வேர்ட் எடுக்கிறோம், அந்த வேர்ட் வந்து அந்த அர்த்தம் நமக்கு எப்படி புரியுறதுன்னா அபிதா சக்தியா பிரதிபாதிதா. சோ வாச்சியார்த்தத்துக்கு தான் முக்கியார்த்தகான்னு சொல்றோம், அதுக்குதான் பிரைமரி மீனிங்னும் சொல்றது. சோ முக்கியார்த்தகா வாச்சியார்த்தகா ரெண்டும் ஒண்ணுதான். இந்த வாச்சியார்த்தத்தை தெரிவிக்க கூடியது எதனாலன்னா அபிதா சக்தி அப்படின்னு பேர். அதுக்கு சக்திஹின்னா அஸ்மாத் பதார்த்த அயமர்த்தோ போத்தவியாங்கிற ஒரு ஈஸ்வர இச்சான்னு தர்க்க சங்கிரகத்துல சொல்லுவா. சோ அதுல வந்து இந்த பதத்துல இருந்து இந்த அர்த்தம் தான் எனக்கு போதிக்கிறதுங்கிறதுக்கு சக்தின்னு பேரு. அது அபிதா சக்தி, அப்புறம் லக்ஷணா வியாபாரா வியஞ்சனா வியாபாரான்னு சொல்றோம். இதுல சாட்சாத்து சங்கேதிதா அர்த்தா முக்கியார்த்தா பவதி. எந்த வியாபாரத்தினால எனக்கு முக்கியார்த்தம் தெரியறதோ அந்த முக்கியார்த்தத்துக்கு வாச்சியார்த்தம்னு பேரு. யதா கௌஹுங்கிற ஒரு சப்தத்தை சொன்ன உடனே எனக்கு என்ன தோன்றது மனசுல, இட் இண்டிகேட்ஸ். சங்கேதிதா அர்த்தா என்னன்னா சாஸ்னாதிமான் பசுகு. சாஸ்னாங்கிறத இந்த டியூல் ஆப்னு சொல்றோம். இட் இஸ் எ பெக்யூலியாரிட்டி விச் இஸ் தேர் இன் த இது மாட்டுக்கு வந்து இந்த கீழே தொங்கறது இல்லையா, அதுக்கு வந்து சாஸ்னான்னு பேரு. அதனால சாஸ்னாதிமான் பசுகு அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கின் இருக்கிறது. சோ அயமேவ சாஸ்னாதிமான் பசுகு கோஷப்தஸ்ய வாச்சியார்த்தா அவர்த்ததே. இதுதான் இந்த சாஸ்னாதிமான் பசுகுங்கிறது வாச்சியார்த்தமா போறது. இந்த அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியது சக்தி என்னன்னா அபிதா. அப்புறம் the சக்தி which explained the வாச்சியார்த்தம் is called அபிதா சக்தி. ஆமா, வாச்சக சப்தம் வாச்சியார்த்தம். கடைசியில பார்த்தா உங்களுக்கு ஒரு 1 2 3 போட்டு போட்டிருக்கா பாருங்க, அதுல நம்பர் 1 பார்த்தா வாச்சக சப்தாக, அதுல இருந்து எனக்கு அர்த்தம் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய சக்தி என்னன்னா அபிதா சப்த சக்தி. அபிதாங்கிற ஒரு இட்ஸ் அ டெக்னிக்கல் டேர்ம். லக்ஷேகா அபிதாம் அபிதா நாமகேன சப்த வியாபார வியாபாரேன ஏஷாம் அர்த்தானாம் பிரதிதீர்ல பவதி தேஷாம் போதகா போதாய லக்ஷணாய நிரூபணம் கிரியதே. அர்த்தாத் முக்கியார்த்தாத் பின்னஸ்ய யஸ்யார்த்தஸ்ய போதகா லக்ஷணா சக்தி சக்தியா பவதி ச லக்ஷ்யார்த்தகா கத்யதே. தேய் சப்தகா லட்சார்த்தஸ்ய பிரதிதி பவதி தே லக்ஷக சக்தி கதிதா. லக்ஷக சப்தாக கதிதாக. சோ அபிதா நாமகேன சப்த வியாபாரேன அபிதாங்கிற ஒரு வியாபாரத்தினால எனக்கு டைரக்டா மீனிங் எனக்கு புரியல. அர்த்தானாம் பிரதீதிஹின ஜாயத்தே ஞானம் ந ஜாயத்தே தேஷாம் போதாய. அப்போ அந்த சப்தங்களுக்கு இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக லக்ஷணாயாக நிரூபணம் கிரியதே. லக்ஷணா நமக்கு தேவை. அர்த்தாது முக்கியார்த்தாது பின்னஸ்ய எஸ்ய அர்த்தஸ்ய போதகா ஜா லக்ஷணா சக்தியா ஜ பவதி. அதற்கு லக்ஷ்யார்த்தகான்னு சொல்றோம். முக்கியார்த்தத்தை தவிர வேறு ஒரு அர்த்தத்தை நமக்கு தெரிவிக்கக்கூடிய சக்தி சப்த சக்திக்கு லக்ஷணா அப்படின்னு பேரு. சரியா வெங்கியகா முக்கியார்த்தாத் லக்ஷ்யார்த்தாச் ச பின்னா பின்னா பின்னோ அர்த்தகா ஏன சக்தியாக திஷ்டந்தி தே வெஞ்சக சப்தாக கத்தியந்தே. அர்த்தாத் அபிதா லக்ஷண லக்ஷணாதி ரிக்தா சமதிகா சூக்மா அர்த்தா வெங்கியா இது கத்தியதே. அபிதா லக்ஷணா அதிரிக்தா சமதிகா. அபிதாவினாலையும் தெரிவிக்க முடியாத லக்ஷணாவினாலையும் தெரிவிக்க முடியாத அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அதிகமான சூக்மமான அர்த்தத்துக்கு வெங்கியார்த்தம்னு சொல்றோம். வெங்கியார்த்தா ஏவ பிரதீயமான கத்தியதே வஸ்தூனா அயம் கலு ய ஏகா பிரதீயமானோ எம் வர்த்ததே தஸ்ய பிரதீதி வெஞ்சன நாமகேன வியாபாரேன பவதி யக சப்தோ அபி திஷ்டதி அர்த்தே அபி திஷ்டதி வர்ணே அபி பிரத்யே ஏ அபி சேதி சைதி. இந்த இடத்துல இது தேவையே இல்லை இருந்தாலும் சொல்றேன். அதாவது பிரதியமான அர்த்தம்ங்கிறது வந்து உங்களுக்கு வெஞ்சனாங்கிற ஒரு வியாபாரத்தினால தெரியறது. அந்த பிரதியமான அர்த்தம் வெங்கியார்த்தம்ங்கிறது என்னன்னா சப்தத்தினால கூட ஏற்படலாம், ஒரு அர்த்தத்தினாலையும் ஏற்படலாம், வர்ணத்திலிருந்தும் வரலாம், பிரத்யேகத்திலிருந்தும் வரலாம். நமக்கு எது வேணாலும் வெஞ்சகமா இருக்கலாம். இட் இஸ் நாட் நெசசரி தட் ஒன்லி ஒன் ஹோல் வேர்ட் ஷுட் கான்ட்ரிபியூட் டு இட் ஆர் ஒரு ஸ்லோகத்திலிருந்து தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. சப்தம் பதம் பிரத்யாயாம்சம் இது இவைகள்ல இருந்து நமக்கு தெரியலாம்.
एतेषां त्रिविधानां वाच्य लक्ष्य व्यञ्जन भूतानां अर्थानां तिस्र शब्दशक्तयो भवन्ति भवन्ति वाच्यार्थस्य बोधिका शब्दशक्तिः अभिधा इति कथ्यते. लक्ष्यार्थः बोधः शब्दशक्तिः लक्षणा इति भवति. व्यङ्ग्यार्थः बोधः शब्दशक्तिः व्यञ्जना इति भवति. एतत् सर्वं வாச்சியார்த்தம் கிடைக்கிறது அபிதா சக்தியினால, லக்ஷக சப்தத்திலிருந்து லக்ஷ்யார்த்தம் தெரியறது லக்ஷணா சப்தத்தினால, வெஞ்சக சப்தத்திலிருந்து வெங்கியார்த்தம் வர்றது வெஞ்சன சப்த சக்தியினால கிடைக்கிறது. ஏதஸ்மின் விஷயம் பவான் அக்ரே சவிஸ்வரம் அடுத்த அடுத்த செக்ஷனுக்கு போயிடுங்க. சப்தசக்தி பிரகாராக இந்த இடத்துல வந்து நம்ம நேர இந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போயிடலாம். ஏன்னா இதுல வந்து சப்தசக்தி வா இருங்க ஒரே நிமிஷம் லெட் மீ செக் தி டெக்ஸ்ட். ஓ இல்ல இல்ல படிங்க. சப்தசக்தி பிரகாராக சப்தசக்தி பிரகாராக பூர்வோ பூர்வோக்தானாம் வாச்ய லட்சிய வெங்கன வெங்கய பூதானாம் திரிவிதானாம் அர்த்தானாம் स्वरूपम् उपस्थापयते आचार्येण विश्वनाथेन. येषां स्वरूपमाह वाच्यार्थो अभिधया बोध्यो लक्ष्यो लक्षणया मतः व्यङ्ग्यो व्यञ्जनया च श्रुतिस्तव शब्दस्य शक्तयः. இது வந்து டெக்ஸ்ட்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ், அதனால அது போல்டுல இருக்கணும். வாச்சியா அர்த்தா அபிதயா போத்யா கமா லக்ஷ்யா லக்ஷணயா மதஹ கமா வ்யங்கியோ வ்யஞ்சனயா கமா தாஹ ஸ்யுஹு இத த்யாஹ ஸ்துதி. இல்ல இல்ல அது ஏதோ தப்பு இருக்கு, தேர் இஸ் எ மிஸ்டேக் தேர். லக்ஷணயா மதஹ தாஹ ஸ்யுஹு திஸ்ரஹ சப்தஸ்ய சக்தயஹ தாஹ ஸ்யுஹு ஸ்யுஹு அஸ்தஹ ஸ்யுஹு அஸ்தஹ இல்ல திஸ்ரஹ. அது வந்து என்னன்னா தாஹ ஸ்யுஹு திஸ்ரஹ மூணு ஸ்திரஹ திஸ்ரஹ இஸ்திரி தஹல்யா. இல்ல இல்ல நீங்க அந்த டெக்ஸ்ட் பாருங்க, இங்க பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க தாஹ ஸ்யுஹு திஸ்ரஹ. ஸ்திஸ்ரஹ போட்டு கரெக்ட். சப்தஸ்ய சக்தயஹ. சோ இவைகள் தான் திஸ்ரஹ, இவை மூன்றுமே தாஹா திஸ்ரஹ மூணு சப்த சக்தயஹ ஸ்யுஹு சப்தஸ்ய சக்தியாக சொல்றோம். சப்தஸ்ய சக்தயா எதா பூர்வம் கதிதம் யத் அர்த்தஹ த்ரிவிதோ பவதி வாச்யோ லக்ஷ்யோ வெங்கன் சேதி. ஏதேஷாம் த்ரயாணாம் அர்த்தானாம் க்ரமேண ஸ்வரூபம் உச்யதே. அர்த்தாத் வாச்யஹ வாச்யஹ அர்த்தஹ அபிதா சக்த்யாஹ போத்யஹ லக்ஷ்யார்த்தஹ லக்ஷண சக்த்யாஹ போத்யஹ வ்யஞ்ஜனார்த்தஸ்ய வ்யஞ்ஜன சக்த்யாஹ போத்யஹ இதி. இமா திஸ்ரஹ சப்த சக்தயஹ கதிதா அபிதா லக்ஷண வ்யஞ்ஜன சேதி. சப்த சக்தீனாம் கிருதே வியாபாரஹ இத்யஸ்ய பதஸ்யாபி பிரயோகஹ க்ரியதே. எப்படி நம்ம வாச்சியார்த்தகாங்கிறதுக்கு முக்கியார்த்தகாங்கிற வேர்ட சினோனிம் யூஸ் பண்ணோமோ அந்த மாதிரி சப்த சக்திங்கிறதுக்கு வியாபாரஹான்னு இன்னொரு வேர்டும் யூஸ் பண்ணலாம். அபிதா வியாபாரஹா அப்படின்னு சொன்னேன்னா அபிதா என்ன சக்தி லக்ஷணா வியாபாரஹாங்கிறச்சே லக்ஷணா சப்த லக்ஷண சக்தி. ஓகே வஸ்துதா சப்தார்த்தியோ சப்தசிய அர்த்தசிய சம்பந்தா ஏவ சக்தி. சப்தே நிகிதம் அர்த்த சாமர்த்தியம் பிரகடயித்தும் எத்தத்வம் பிராதான்யேன தாயித்வம் நிர்வகதி ததேவாத்ர சப்தசக்தி. சப்த வியாபாரோ வா கத்யதே. சப்தசக்திம் வினா சப்தஸ்ய அர்த்தஹ ஞாதும் ந சக்யதே. இத்யேவம் பவான் ஜானாது யத் சப்தார்த்தயோ மித்தஹ சம்பந்த விஷயே எத்தத்வம் திருஷ்டிபதம் ஆகச்சதி தத்தத்வம் சப்தசக்தி இது கத்தியதே. இதானீம் பவான் இருக்கக்கூடிய அர்த்த சாமர்த்தியம்
ஒரு சப்தத்தினால இந்த அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை நமக்கு வந்து காண்பித்து கொடுக்கிறது எதுவோ அந்த தத்துவம் தான் உங்களுக்கு சப்த சக்தின்னு சொல்றோம். அந்த தத்துவத்துக்கு சப்த வியாபாரகா அல்லது சப்த சக்தி அப்படின்னு பேரு. இந்த ஈஸ்னஸ் இல்ல, இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் வி நோ. அந்த அந்த ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த ஒரு the quality that it has inherently to convey a certain meaning adukku vandha shabda shakti hin solrom okay. So shabda shaktin vina shabdasya arthaha gnyatum na shakyate andha shakti illa na namakku vandha that shakti power is... that with that power idanim bhavan samyaktaya gnyatavan shabdasya shakti yat shabda shaktim shabde nihitam artha sputataya bodhayitum ya shaktihi சாமர்த்தியம் ஸ்வீயம் யோகதானம் கரோதி தத் சப்த சக்திஹி இதி நாம்னா விவஹரியதே சாஹித்ய சாஸ்திரே இதம் சப்த சக்திஹி த்ரிவிதா பவதி அபிதா லக்ஷணா வெஞ்சனா ச சப்த சக்திஷு பிரதமதயா கதிதாயா அபிதா சப்த சக்தே விஷய வர்ணனம் அக்ரே விதா விதாஸ்யதே. இங்க வந்து நன்னா இப்ப சப்தத்தினுடைய சக்தினா என்னங்கிறது புரிஞ்சுடுத்து. சப்தத்துல இருக்கக்கூடிய சப்தே நிகிதம் அர்த்தம் ஸ்புடத்தையா போதையிட்டும் யா சக்தி, அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறது எதுவோ அதற்கு சாமர்த்தியம் உடையது, அந்த சாமர்த்தியத்தை நமக்கு வந்து கொடுக்கறது சப்தத்துல. எந்த சக்தியினால we come to know the artham of that padartham is called சப்த சக்தி. Yes, சப்த சக்தி. Okay. அதுல அபிதாவனுடைய லட்சணத்தை இப்ப நமக்கு சொல்ல போறார் நெக்ஸ்ட் செக்ஷன். சப்த சக்தே அபிதாயா லட்சணம் சப்த சக்தேகா திஸ்ரோ பவந்தி அபிதா லட்சணா வெஞ்சனையா சேதி அத்ர ஆதோ அபிதா சக்தி அபிதா சப்த சக்தே விஷய கிஞ்சித் விசாரயாம ஆச்சாரியா அபி இமாம் அபிதாம் அபிதாம் சப்தஸ்ய பிரதம பிரதமா சக்தி இதி ஆமனந்தி யா சக்தி வாசகேன சப்தேன வாச்யார்த்தஸ்ய போதம் கதயதி காரயதி. சா அபிதா அபிதா சப்த சக்தி கத்யதி அர்த்தாத் வாசகேன சப்தேன வாச்யார்த்தஸ்ய போதனம் யா சக்திஹி காரயதி சா ஏவ அபிதா இதி யயா சக்த்யா சாட்சாத் சங்கேதிதஸ்ய அர்த்தபோதோ ஜாயதே ஜாயதே சா அபிதா சப்த சக்தி வர்த்ததே. யதா கஷ்சித் சப்தஹ உச்சாரியதே ததனந்தரம் யோ கஷ்சித் நிஷ்சிதார்த்தஹ யயா சக்த்யா உபஸ்திதஹ தத்ர யா சக்திஹி வர்த்ததே சா அபிதா சக்திஹி கத்யதே சாஹித்ய தர்ஷனகாரஹ. இந்த அபிதா சக்திக்கு வந்து ஒரு நிமிஷம், இந்த அபிதா சக்திக்கு வந்து பிரதமா சக்தின்னு பேரு. பாக்கி எல்லா சென்டென்சஸும் பார்த்தேன்னா எந்த சக்தியினால வாச்சக சப்தத்தில இருந்து வாச்சியார்த்தத்தினுடைய போதம் ஏற்படுறதோ அதற்கு அபிதா அப்படிங்கறதையே மூணு டிஃபரெண்ட் டைப்ஸா அவர் வந்து சொல்லியிருக்கார். இதுல வந்து ரொம்ப ஒண்ணும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இல்ல 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 சரியா. அதே திரும்பி திரும்பி பிபி அப்படின்னு சொல்லியிருக்காரு, நான் படிச்சு பார்த்தோன்னு எனக்கு அதுதான் தோணுது வேற ஒண்ணும் இல்ல. சோ நேரம் அந்த போல்ட்ல இருக்கிறதுக்கு போயிடுங்க. தத்ர சங்கேதிதார்த்தஸ்ய தத்ர சங்கேதிதார்த்தஸ்ய போதநாத போதன அக்ரிமாத் அக்ரிமா போதநாத அக்ரிமா அபிதா அதே போதனா போதநாத் அக்ரிமா போதநாத் எஸ் போதநாத் அந்த தத்ர அக்ரிமா அபிதா ஒரு நிமிஷம் தத்ரங்கர்ச்சு த்ரிஷு சக்திஷு மத்தியே. சோ அந்த தத்ரங்கர்ச்சு அங்கு அங்குன்னு சொல்றச்சு எங்குன்னு நம்ம வந்து அதை சால்வ் பண்ணணும். அப்ப தத்ர இஸ் ஈக்குவல் டு த்ரிஷு திஸ்ருஷு சக்திஷு மத்தியே அப்படின்னு அர்த்தம். அந்த மூன்று அபிதா லக்ஷணா வெஞ்சனாங்கிற மூன்றுல சங்கேதிதார்த்தஸ்ய போதனாது டைரக்டா நமக்கு ஒரு ஒரு பதத்துல இருந்து அர்த்தத்தை டைரக்டா நமக்கு போதிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடைய காரணத்தினால போதனாது அக்ரிமா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட்
அபிதா. அபிதா இமாங்கிறது ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் இத்தம் இத்தம் சர்வாஸ்வபி சக்திஷு முக்கியத்வாத் இயம் முக்கியா இதி பதேன விவரகா கிரியத்தே லட்சணா வெஞ்சரியோ அபேக்ஷயா. முக்கியம்னு ஏன் சொல்றோம்னா, உங்களுக்கு வந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் வந்து புஸ்தகமுக்கு என்ன புஸ்தகம்னா என்னங்கிற ஒரு மீனிங் தெரிஞ்சாதானே மேல நீங்க வந்து லட்சியார்த்தமோ வெங்கார்த்தகமோ போக முடியும். போக முடியும். லட்சியார்த்தமே தெரியலன்னா யூ கேனாட் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல். அதனால இதுக்கு முக்கியம்னு சொல்றோம், பிரைமரி. லட்சணாவோ வியஞ்சனாக்கோ முன்னாடி முன்னாடி நமக்கு இந்த அர்த்தம் தெரியணுங்கிறதுனால இத வந்து அக்ரிமான்னு ஆச்சாரிய விஸ்வநாதர் சொல்றாரு. ஆமா, அபிதா சக்திக்கு அக்ரிமா சக்தி அதுவா பிரதமா சக்தி அப்படின்னு அதுக்கு மீனிங் சொல்றதுக்கு. அபிதா சப்த சக்தி பிரசங்காத் அர்த்தஸ்ய போதனம் காரயதி சங்கேதிதக அர்த்தோ பவதி முக்கியா சங்கேதோ நாம இச்சா விசேஷா தஸ்ய அர்த்தாத் இச்சா விசேஷஸ்ய யோ விசேஷா பவதி ச சங்கேதிதார்த்தக அர்த்தாத் சப்தஸ்ய சரண மாத்திரேன தஸ்ய யோ அர்த்தக பிரகடிக்கதோ பவதி தம் முக்கிய அர்த்தக இதி கத்தியதே. ஒரு நிமிஷம். சோ சங்கேதஹாங்கிறச்ச என்ன அர்த்தம்? இச்சா விசேஷா. இந்த சப்தத்தினால இப்போ நான் வந்து இத மொபைல்னு சொல்றேன், இத வந்து போன்னு சொல்றா சில பேர், இதை வந்து வேற எதையாவது ஒரு வேர்டை வச்சுட்டு சொல்றா. வாட் எவர் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் த பர்சன் பை சேயிங் தட் வேர்டு அது வேணும் இல்லையா? அதுதான் இச்சா விசேஷகா சங்கேதகான்னு சொல்றேன். ஒரு பதத்தை உபயோகப்படுத்துறச்சே என்னுடைய இஷ்டம் என்னன்னா இந்த ஒரு ஆப்ஜெக்ட குறிக்கிறதுக்காக தான் இந்த சப்தத்தை நான் உபயோகப்படுத்துறேன். அதற்கு தான் சங்கேதிதா அர்த்தகான்னு பேர். தட் இஸ் த இண்டிகேட்டட் ஃபர்ஸ்ட் சூச்சிதமான ஒரு அர்த்தம்ங்கிறது தான் சங்கேதா அர்த்தா. சோ ஸ்ரவண மாத்திரே மாத்திரேன தஸ்யன சப்தஸ்ய அந்த சப்தத்தை கேட்ட மாத்திரத்துல எந்த ஒரு அர்த்தமானது தெரியறதோ அதுக்கு முக்கிய அர்த்தம்னு பேர். ஓகே. வஸ்துதா சயவ பிரசங்கசிய அர்த்தா பவதி. அதுதான் வந்து கான்டெக்ஸ்டுவல் மீனிங் ஆல்சோ. அபிதாசக்தி தமேவ முக்கியார்த்தம் அபிதாசக்தி ததேவ முக்கியார்த்தம் போதயதி. அமரகோஷம் முதலிய சப்தகோஷங்கள் டிக்ஷனரியில ஒவ்வொரு சப்தம் கொடுத்திருக்கிற அர்த்தம்ங்கிறது பிரைமரி மீனிங் தான் கொடுத்திருப்பான். யாருமே உங்களுக்கு வந்து லட்சியார்த்தமோ வெங்கார்த்தமோ டிக்ஷனரியில கொடுத்திருக்க மாட்டான். ஆமா, கோஷேஷு அபி பிரத்யேகம் சப்தஸ்ய யோ அர்த்தகா தத்தோ வர்த்ததே தஸ்ய ஆதாரகா இயம் அபிதா சக்தி ரேவ வர்த்ததே. அதுல வந்து மூலம்தான் போட்டிருப்பாரு. தே டோன்ட் எலாபரேட் தட் திங். எங்க அர்த்தமோ சத்ரு கிரக போஜனம் இஸ் ஈக்குவல் டு விஷ போஜனம் இஸ் ஈக்குவல் டு சத்ரு கிரக போஜனம் அதெல்லாம் போட்டுக்க போறது இல்லவா? இல்ல இல்லையா? ராமஹா இஸ் ஈக்குவல் டு தசர புத்திரஹா வீரஹா இதெல்லாம் போட மாட்டாளே. அவளை பொறுத்தவரையில் தசரத புத்திரஹா தட் இஸ் யுவர் லிட்டில் அதை ஒண்டிதான் போட்டிருப்பாரு. சரீரங்கேஷு யதா முகமேவ ஆதோ முக்கியதஹ திருக்கோச்சரம் பவதி கண்டகோச்சரம் பவதி ததேவ சர்வ பிரகாரேஷு அர்த்தேஷு முக்கியத்வாத் வாச்சார்த்தஹ ஸ்புடதி ஸ்புடோ பவதி ஸ்புடோ பவதி அதஹ சரீரங்க சரீரங்கேஷு யதா முகம் முக்கியத்வம் பஜதே ததேவ சக்திஷு அதிவ அபிதா பிராமுக்கியம் பஜதே ஏவம் முக்கிய அக்ரிமா தேனேவ காரேன
கத்தியந்தி. சரீரத்தை பார்த்த உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் முகம் தான் நம்ம மனசுல படுறதுங்கிறது, அந்த முகத்தை முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்றோம். அதே போல அபிதாங்கிற மீனிங் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வாச்சியார்த்தம்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் தெரியறது கண்ணுக்கு. அதனால அதுக்கு ஒரு பிராமுக்கியம் கொடுத்து இந்த அபிதாங்கிறத அக்ரிமா அப்படின்னு அதுக்கு சொல்றோம். என்னன்னா அது இருக்கட்டும், அந்த லாஸ்ட் லைன் விட்டுருங்கோ. நெக்ஸ்ட் வந்து சங்கேத கிரக அப்படிங்கறத பத்தி இப்ப சொல்ல போறேன். தத்ர சங்கேதிதார்த்தஸ்ய போதனாது அக்ரிமா அபிதான்னு சொன்னதுனால சங்கேதன என்ன, அந்த கிரகம்ங்கிறது நம்ம மனசுல எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஒரு வேர்ட், வாட் இஸ் த ப்ராசஸ் வித் விச். இப்போ ஒரு சைல்டு தானே வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது, அந்த சைல்டு வந்து யாரோ ஒருத்தர் வந்து சொல்றா புஸ்தகத்தை எடுத்துன்னு வா அப்படிங்கறச்சு எனக்கு புஸ்தகம்னா என்னன்னு தெரியல, அந்த குழந்தை அப்படியே வெப்பான முழிக்கும். உடனே அங்க இருக்கு பாரு ஒரு இதுவா, ஸ்கொயரா ரெக்டாங்கிளா வாட் எவர், அதை எடுத்துட்டு வா, இல்ல பச்சை கலர் நீல கலர் எதையோ சொல்லி சொல்லி அதை எடுத்துட்டு வரோம் மூலியம். வாட் இஸ் தட் ப்ராசஸ் பை விச் எ சைல்டு ஆர் எனிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ், அதுக்கு சங்கேத கிரகஹான்னு பேரு. கிரகஹானா அண்டர்ஸ்டாண்டிங், போதஹா. அந்த சங்கேத போதமானது எப்படி ஏற்படுறதுங்கிறது அடுத்த செக்ஷன். इत्युक्त्वा आचार्यः वृत्तौ स्वाभिप्रायं प्रकटयति. उत्तमवृत्तेन मध्यमबुद्धमुद्दिश्य गामनाय इत्युक्ते तं गवानयनप्रवृत्तम् उत्तमवृत्तेन मध्यमवृद्धम् उद्दिश्य गामानय इत्युक्ते तं गवानयन गो आनयन பிரவிருத்தம் உபலப்ய பாலகா அஸ்ய வாக்கியஸ்ய சாஸ்னாதிமது பிண்ட ஆணையனம் அர்த்தா இது பிரதமம் பிரதிபாத்தியதே பிரதிபத்தியதே. சோ முதல்ல வந்து யாரோ ஒரு உத்தம விருத்தா, உத்தம விருத்தகாங்கிறச்சு கஷ்டித்து ஜேஷ்டா, ஏதோ ஒரு பெரியவர் பெரியவர் அவர் என்ன பண்றார், ஒரு மத்தியம விருத்தா மிடில் ஏஜ்டு மேன கூப்பிட்டு காம் ஆணைய அப்படின்னு சொல்றார். அப்படியே கீழே அந்த பேராகிராஃபியும் பாருங்க உங்களோட மெட்டீரியல் எக்ஸ்பிளனேஷன்ல அடுத்த பேஜ்ல. கேனச்சித்து ஜேஷ்டேன கஞ்சித்து கனிஷ்டம் ஜனம் பிரதி கத்தியதே காம் ஆனைய இது, மாட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்றான். அப்ப தம்ச வாக்கியம் ஸ்ருத்வா அப்ப என்ன பண்ற, சக கனிஷ்டா ஜனஹா ஏகம் சாஸ்னாதிமத்து பிண்டம் ஆனீதவான், அந்த கழுத்துல இருக்கிற அந்த அதோட அதை வந்து எடுத்துட்டு வரா. ரைட்டா, இப்ப அது இருக்கட்டும். இப்ப மேல டெக்ஸ்ட் பாருங்கோ, பாலகா அஸ்ய வாக்கியஸ்ய சாஸ்னாதிமது பிண்டம் பிண்டானயனம் அர்த்தா இது பிரதமம் பிரதிபத்தியதே. சோ ஃபர்ஸ்ட் அந்த பாலனுக்கு என்ன புரியறதுன்னா, இது வந்து இவர் சொல்லக்கூடிய காம் ஆணையங்கிறச்சு கோஹோங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பதார்த்தத்தை அவர் சொல்ற அப்படிங்கிறது முதல்ல புரியறது மனசுல. அனந்தரம் ச காம் பதான அஸ்வமானய இத்தியாதோ ஆவாப உத்வாபாபியாம் கோஷப்தஸ்ய சாஸ்னாதிமான் அர்த்தா ஆனயன பதஸ்ய ச ஆஹரணம் அர்த்தா இதி சங்கேதம் சங்கேதம் அவதாரயதி. காம்பதான, காம்பதான அந்த மாட்டை கட்டு, அஸ்வம் ஆனைய குதிரையை கொண்டு வா. அப்போ காம் ஆனைய காம்பதானங்கிறச்சு மாட்டை கொண்டு வா, மாட்டை கட்டு. அப்ப மாடுங்கிறதுக்கு என்ன பொருள்னு புரிஞ்சுக்கிறான். பிகாஸ் தட் இஸ் த கான்ஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ் போத் சென்டென்சஸ். There is a difference in ஆனையா and பதான. அப்ப ஆனையங்கிறதுக்கு எப்படி புரிஞ்சுப்பான், குதிரைய கொண்டு வான்னு சொல்றோம். மாட்டை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் குதிரைய கொண்டு வான்னு சொல்றது, அங்க கொண்டு வாங்கிறது காமனா இருக்கு. அப்ப கொண்டு வர்றது எடுத்துட்டு வர்றது ஆனயனம் கிரியாங்கிறது அவனுக்கு மனசுல அர்த்தம் புரியுது. அவனுக்கு வந்து இந்த காம்னா அவனுக்கு தெரியறது இந்த இந்த இது இருக்கிறது காம்னு. ஆமா, சாஸ்திராதிமான் கௌஹூங்கிற சப்தத்துக்கு சாஸ்னாதிமான் இதுதான், ஆனையன பதத்துக்கு ஆஹரணம் அர்த்தஹாச்ச சங்கேதம் அவதாரயதி புரிஞ்சுக்கிறான். சரியா, கீழே பேராகிராஃப் படிங்கோ. தத்ரைவ சமீபே தத்ரைவ சமீபே உபவிஷ்ட கச்சித் பாலகஹ யஹ கலு ஏதேஷாம் பந்தானாம் விஷயே ந கிமபி ஜானாதி சக சக்ஷுரிந்திரியேண கவானயம் பஷ்யதி ததாச்ச ஸ்ரோத்ரேந்திரியேண காமனாய இதி சப்தம் ஸ்மோதி.
கண்ணால ஒருத்தர் வந்து ஒரு பொருளை எடுத்துட்டு வராங்கிறதையும் பாக்குறான். ஆதோ இதமேவ அவகச்சதியது காமானயத்திய அர்த்தசிய சமுதாயேன. சமுதாயேனங்கிறச்ச மொத்தமா அவன் என்ன புரிஞ்சுக்கிறான், காமானயன்னு சொன்னா ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு வர, இதுதான் அதுக்கு மீனிங்னு புரிஞ்சுக்கிறான். அவன் ஜீவஸ்ய ஆனயனே வர்த்ததே, சம்பந்தஸ்ய ஜீவஸ்ய ஆனயனே வர்த்ததே இது. அர்த்தாத் சக கல கல் பல கம்பல மாதுலாதிபிஹி யுக்தம் பிண்ட விசிஷ்டம் ஜீவ ஜீவன் ஆனே ஆனேதும் ஏவ காமானே இத்தேன வாக்கியேன சம்பந்தி கரோதி இத்தேச்ய வாக்கியஸ்ய பிரத்யேகாவய ஒவ்வொரு காம் ஆனைய அப்படிங்கிற இடத்துல கோபதார்த்தோத்தர இது அம்முங்கிற ஒரு பிரத்யேகம் இருக்கு, அதுக்கப்புறம் ஆங்கிற உபசர்க்கம், நீ தாத்து நீ நய தாத்து, அதுக்கப்புறம் லோட்லகாரம் பிரதம புருஷ, இத்தனை அவயவங்களுடைய ஒவ்வொரு அர்த்தமும் எப்படின்னு அவனுக்கு தெரியல. காமானயங்கிறத மொத்தமா அவன் புரிஞ்சுக்கிறான். சோ பிரத்யேக அவயவ அர்த்த ஜானம் வினா சாதாரணம் கரோதி. வியாக்கரணம் புரியறதுக்கு முன்னால ஹீ டசன்ட் நோ எது இப்ப காமங்கிறதுனால கோபதார்த்தமா, இல்ல ஆனையங்கிறதுனால கோபதார்த்தமா, இல்ல ஆனையங்கிறது வர எடுத்துட்டு வரதா, காமங்கிறதுனால எடுத்துட்டு வரதா. ஹி டஸ் நாட் நோ தி ஸ்பெசிபிக் மீனிங் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட். அதுக்கு முன்னாடி ஹி ஜஸ்ட் நோஸ் யாராவது ஒருத்தர் காமானயன்னு சொன்னான்னா ஒரு பொருளை கொண்டு வரணுங்கிறது புரிஞ்சு விடுறது அனந்தரம். இல்ல அண்ட் தட் அந்த கல கம்பல லாங்குலாதிபிஹி கம்பல லாங்குலாதிபிஹி யுக்தம் பிண்டம் அப்படிங்கறச்சே கலன கழுத்து கம்பள மேல அதுக்கு மேல ஒரு போற போத்தி இருப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த மாட்டு இது வர்றச்சே மேல ஒரு இது போட்டு எடுத்துன்னு வருவான். வால் இருக்கிற இது எப்படி லாங்குலங்கிறது வால், இந்த மாதிரி இருக்கிற ஒண்ண கொண்டு வா அப்படின்னு ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். தட்ஸ் ஆல். அனந்தரம் சாம்பதான அஸ்வமானய இத்தியாதீன வாக்கிய வாக்கியான ஸ்னோதி சுத்வா வ்யவதான கிரியாம் ஆனனேனம் கிரியாம் ச திருஷ்ட்வா சக அவாப்போ அவாப்போ த்வாபாப்யாம் அன்வயம் வ்யதிரேகாப்யாம் கோ கோஷப்தஸ்ய சாஸ்நாதிமான் இத்தியர்த்தம் அபிச்ச ஆனயனம் இத்யஸ்ய ஆகரணம் இதி அர்த்தஹ சங்கேதம் சக்திம் அவகச்சதி. ஆவாபம் உத்வாபாப்யாமம் கர்ச்சே ஆவாபம் கர்து அன்வயம் உத்வாபன வெதிரேகம். சோ ஒரு ஒரு நாலஞ்சு அனிமல்ஸ் இருக்கு, நாலஞ்சு அனிமல்ஸ் இருக்கிற இடத்துல காம் ஆனையன்னு சொல்றச்சே ஏதோ ஒரு பொருள்ல மாத்திரம் இந்த காமங்கிற பொருள் இருக்கிறச்சு இந்த ஒரு பொருளை மாத்திரம் தான் எடுத்துட்டு வரான். அஸ்வம் ஆனையங்கிறச்சு he leaves out gam and he takes and brings only the ashwam. He does not bring ashwa or aja or anything when someone says gam aanaya. So anvayangarche a positive correlation, vyatirekangarche a negative correlation. He brings gauhu, he does not bring ashwa abdingra or anvaya and vyatireka positive and negative correlation purinjikram. அதுக்கு தான் ஆவாப உத்வாபன்னு பேரு. ஆவாக உத்வா. சோ கோஷப்தஸ்ய சாஸ்நாதிமான் இத்தி அர்த்தம் அபி ஆனயனம் இத்தியஸ்ய ஆஹரணம் இதி அர்த்தம் அவகச்சதி அவகச்சதி. அத்ர அத்ர சஹ கௌ பதான அஸ்வம் ஆன ஆனய இத்தேஷு பதேஷு நிகிதம் சங்கேதம் சக்திம் வா அவகச்சதி. இதுல இந்த நாலு சப்தத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தை அவன் புரிஞ்சுக்கிறானா இல்லையா? கௌஹு கௌ காம ஆனைய காம் பதான அதுல இருந்து கௌஹுங்கிற சப்தத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறான். காம் ஆனைய அஸ்வம் ஆனைய அப்படிங்கறதுனால ஆனையனங்கிற பத ஆனைய அப்படிங்கிற பதத்துல இருந்து ஆனையன அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறான். சக பாலகா பஷ்யதி யதா கௌ பதம் கத்தியதே
தத்ரைவ ச சாஸ்யாதி விசிஷ்டக ஜீவக உபஸ்திதோ பவதி நான் அந்யேன சப்தேன. ஆமா, கௌஹோங்கிற பதத்தினாலதான் அந்த மாடுங்கிற ஒரு பொருளை அவன் புரிஞ்சுக்கிறான். தர்ஹி அனேன ச சங்கே சங்கேதம அவதாரயதி அவதாரயதி யத் யத் கௌபதஸ்ய வாச்யஹ அயமேவ ஜீவோ அஸ்தி இதி ஏவமேவ ஆனயனம் இத்தேன பதேன கௌ ஆஹரணம் ஸ்தானானந்தரணம் வா அர்த்த அவகச்சதி இதி இத்தம் வ்யவஹாரேன சங்கேதித கிரஹஹ சக்தி கிரஹஹ ஜாயதே. ஆனயனம்ங்கிற பதத்தினால கௌஹு கோஹோ ஆஹரணம் மாட்டினுடைய கொண்டு வருதல் அல்லது ஸ்தானாந்தரணம் வேறு ஒரு இடத்தில் வைப்பது. ஏன்னா ஆனயனம்ங்கிறதுனால என்ன, ஏதத் தேச சம்பந்தத்துல இருந்து பிரிச்சு இந்த தேசத்து சம்பந்தத்தை கொடுக்கறோம் அந்த ஒரு பொருளுக்கு, அதுதான் ஸ்தானாந்தரணம்னு பேரு. வேறு ஒரு இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கறது, அதுதான் அந்த ஆஹரண ஆனயனங்கிற பதத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம். ஆமா, அங்கே இருந்து இங்க கொண்டு வருது changing the place. ஆமா, இப்ப அடுத்த லைன் டெக்ஸ்ட்ல பாருங்கோ, அதுல வந்து க்வசித்து ச பிரசித்தார்த்த பத சமபிவ்யாஹாராது யதா அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு. சோ க்வசித்து சில இடங்கள்ல என்னன்னா பிரசித்தார்த்த சமபிவ்யாஹாராது, எனக்கு வேர்டனுடைய மீனிங் தெரியாம இருக்கலாம், ஆனா பக்கத்துல வந்து சில வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல வச்சு மீனிங் புரிஞ்சுக்கிறோம். யதா இஹ பிரபின்ன கமலோதரே மதுனி மதுகர பிவதி அப்படின்னு இருக்கு. பல அர்த்தங்கள் உங்களுக்கு புரியாம இருக்கலாம், பிரபின்னங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரியாம இருக்கலாம், கமல உதரே அப்படின்னு இருக்கு, மதுனி மதுகரஹா பிபதி, மதுகரஹா வண்டானது, மதுனி பிபதி தேனை குடிக்கிறது, எதுல இருந்து கமலத்துல இருந்து குடிக்கிறதுன்னு பாக்குறோம். அப்ப பிரபின்னங்கிறதுக்கு ஓ கான்டெக்சுவலி உட்புல்லன்னு அர்த்தமோ, மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரையில இருந்துதான் அது குடிக்கிறதுன்னு எடுத்துக்கலாமோ. சோ பத பிரசித்த பத சமபி வியாகாரத்துன்னு கூட சேர்ந்து சொல்றதுனால அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இப்ப அடுத்த பேரக்ராஃப். சோ இது இப்படி சொன்னா இது பிரமரகா அப்படின்னு நமக்கே ஒரு புரியுது, தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய வேர்டு சொன்னா கூட we come to know the because of this meaning only at brahmaraha tha irukka mudiyum abdin vachitapto padeshat yata ayam ashva shabda vachyaha ityartha tamcha sanketitam artha bodayanti shabdasya shaktiye shaktyanta shaktyantara anantarti radita shakti antara anantarita shaktihi abhida iti. சோ அது ரெண்டாவது என்னன்னா, நீங்க அந்த இந்த பேராகிராஃப முதல்ல மதுக்கரத்துக்கு படிச்சு விடுங்க, உங்களுக்கு அது புரிஞ்சு விடுதான்னு எக்ஸ்பிளனேஷன்ல மெட்டீரியல். உதாரணம், இஹ பிரபின்ன கமலோத்தரே மதுனி மதுகரகா பிபதி இத்யத்ர உக்தேஸ்மின் வாக்கியே பிரசித்த பிரசித்தார்த்த பதம் கமலமிதி தேன சக சமீபோச்சாரிதம் பதம் மதுகரஹ இதி பதம் அத்ர மதுகரோதீதி வியுத்பத்யா வியுத்பத்தின எடிமோலஜி மதுகர சப்தஸ்ய பிரமரே சங்கேதோ ஜாயதே. மதுமக்ஷிகாயாம் வேதி சம்சயே பிரமரஸ்யைவ பங்கஜே பூர்வம் மதுபான அவலோகனேன பலபதேன சக சமீபோச்சரித்தார் மதுகர சப்தஸ்ய பிரமரே ஏவ சங்கேதம் அவதாரயதி யதோ ஹி கமலே உபவிஷ்ய பிரமர ஏவ மதுனி பிபதி. சோ இந்த தாமரை பூனு சொல்லி இருக்கிறதுனால நமக்கு வண்டுங்கிறது தான் இருக்கணும், இந்த தேனியா இருக்க முடியாது, இந்த கொட்டற தேனியா இருக்காது, மதுமக்ஷிகாவும் வந்து தேன் பண்றது டிஃபரன்ஷியேட் பண்ற மதுமக்ஷிகாக்கும் பிரமரத்துக்கும் சரியா. சோ இது தாமரை பூவை சுத்தின் இருக்கிறதுங்கிறதுனால மதுகரஹான்னு இந்த இடத்துல பிரமரஹாக்கு தான் அது அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறோம். பிகாஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி வேர்ட் பிரசித்தார்த்த சமபிவ்யாஹாராது. அடுத்தது வந்து ஆப்த உபதேசாத்துன்னு இருக்கு. க்வசித்து ஆப்த உபதேசாத்து ஆப்தஷ்ட யதார்த்த வக்தா, உங்களுக்கு ட்ரஸ்ட் வர்தி பர்சன்,
அவன் அந்த ட்ரஸ்ட்வர்தி பர்சன் என்ன சொல்றான்னா, அயம் அஸ்வதப்த வாச்சியஹா, ஒரு பொருளை காமிச்சு அஸ்வங்கிறதுக்கு இதுதான் பா அர்த்தம் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட காமிக்கிறான். யாரோ ஒருத்தன் சொல்லித்தரான். இப்ப நமக்கு எனக்கு தெரியல, எனக்கு தெரியலன்னா நான் உங்களை கேக்குறேன், நீங்க வந்து இல்ல இல்லம்மா இதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னேன்னா உங்களை நான் நம்புறேன், சோ நீங்க சொல்றது ட்ரூவா இருக்கணும், ஆகையினால இந்த பதார்த்தத்துக்கு இதுதான் வேர்டு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சோ இட் கேன் ஆல்சோ ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் தட். புரியுதுதான். வசாதபி கதாபி புருஷா ந வததி கிடையாதுலாம் மணிண்டெல்லாம் சொல்லாம ஆத்மாத்மா எவன் சொல்றானோ அவன் பேரு. அயம் ஆப்தோ வர்த்ததே யதா அயம் புருஷோ வா கதயதி யத் அயம் அஸ்வோ அஸ்தி தர்ஹி தஸ்ய அவ அஸ்வசப்தஸ்ய சக்திஹி தஸ்மின் அஸ்வபதே கிரஹிதா வர்த்ததே கிர்த்திதா பவதி. அத்ர சங்கேத கிரகஸ்ய சாதனானாம் விஷய கிஞ்சித் விசாரயாமஹ. சங்கேத கிரகஸ்ய ஞானம் லோக விவஹாரேன பவதி பிரசித்த சக்தி கிரஹோபாயஸ்ய பவதி ஆப்தோபதேசேன பவதி சேதி அஸ்ய பத சம இன்னொரு யாரோ ஒருத்தர் விவகாரம் பண்றா, ஒருத்தர் சொல்ற, இன்னொருத்தர் ஆக்ட் பண்றா, அதுல இருந்து நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? கமலங்கிற பதம் இருக்கிறதுனால பிரசித்தார்த்த சமபி வியாகாராத்துன்னு ரெண்டாவது விஷயம் சொன்னார். அதுல கமலங்கிற பதத்தினால மதுகரங்கிற சப்தத்துக்கு பிரமர இத்தியர்த்தகான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். மூணாவது என்னன்னா, ஒரு ஆத்மன் வந்து உங்ககிட்ட சொல்றா, அப்போ நீங்க வந்து புரிஞ்சுக்கிறேன் இல்ல இதுதான் பொருள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். இது மாத்திரம் இல்ல, வியாகரண உபமான கோஷாதி பல விஷயங்களை வந்து ஒரு ஒரு ஸ்லோக ரூபமா சொல்ற. என்னன்னா வியாகரணம் உபமானம் கோஷகா ஆப்த வாக்கியம் விவகாரதா வதந்தி மாடு மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஃபர் இருக்கும் அப்படின்னு ஒருத்த வந்து உபமானத்தை சொல்லி சொல்றான்னா உங்களுக்கு புரிஞ்சுடுறது. அடுத்தது கோஷகா, அமர கோஷத்துல இருந்து புரிஞ்சுக்கிறோம். ஆப்த வாக்கியம் தெரிஞ்சவா ஒருத்தர் சொல்றா, வியவஹாரா இன்னொருத்தர் வியவஹாரம் பண்றா, தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் பீப்புள் வி அண்டர்ஸ்டாண்ட். புது லாங்குவேஜ கத்துக்கிறோம். அதனால எப்படி இந்த சக்தி கிரகா உங்களுக்கு நியாயத்தை அப்படின்னா இதெல்லாம் சொல்லணும் இல்லையா? சொல்லணும். ஆமா, சக்தி வியாக்கரணேன உபமானேன கோஷேன இந்த மாதிரி வியவஹாரேன இந்த மாதிரி பிரசித்த பத சமபிவியாகாரா, பிரசித்தமான ஒரு பதம் பக்கத்துல இருக்கிறதுனால வாக்கிய சேஷகானா இப்போ மூடு மூடு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா கதவை சாத்து, கதவை அடிச்சுக்க போறது, நம்ம வந்து புடிச்சிடும் புடிச்சிடும் அப்படிங்கிறோம். எதை புடின்னு சொல்லல நம்ம,
ஆனா கான்டெக்ஸ்டுவலி வி அண்டர்ஸ்டாண்ட் தட் வாக்கியத்தை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கிறோம் என்ன அப்படின்னு கேக்குறோம் எப்படி அப்படின்னு கேக்குறோம் ஆனா பாதியிலேயே நிறுத்திடுறோம் எப்படி இருக்கேன்னு அர்த்தம் இல்ல இந்த பொருள் எப்படி இருக்குன்னு அர்த்தம் நம்ம வி ஃபில் டென் டு ஃபில் அப் த வேர்ட்ஸ் ஆஃப் அனதர் பர்சன் இன் அவர் மைண்ட் அதுக்கு வாக்கிய சேஷாக இந்த மாதிரி பல சக்தி கிரக உபாயாகனு பேரு அர்த்தஸ்ய போதனம் காரயந்தி உற்சாகத்தை அபிதாது சக்த்யந்தரே தே லக்ஷணா விஞ்சனே அனபேக்ஷைவ ப்ரவர்த்ததே இதி அபிதா ஏவ ஆத்யா ப்ரதமா சக்தி வர்த்ததே இதக பரம் சங்கேத கிரகத்தஸ்ய விசேஷ விவேசனம் படிஷ்யதி சோ இந்த இடத்துல வாச்சியார்த்த போதமூலா லக்ஷணா வாச்சியார்த்தம் புரியறதுனாலதான் நமக்கு வந்து லக்ஷணாக்கு போக முடியும் வெஞ்சனாக்கு போகிறதுக்கு அபிதா லக்ஷணா ரெண்டுத்தையும் மூலமாக வச்சுட்டுதான் வெஞ்சனாங்கிறது வரப்போறதுக்கு போக முடியும் அதனால லக்ஷணாவும் வெஞ்சனாவும் கெனாட் எக்ஸிஸ்ட் விதவுட் அபிதா பிரவர்த்தித்தும் ந சக்னோதி அதனால அபிதாக்கு பிரதமா ஆத்யா முக்கியா சக்தி அப்படின்னு சொல்றோம்